வணக்கம் குட்டீஸ் இது மனதோடு கொஞ்சம் இன்னைக்கு கதை கேட்கலாமா நிகழ்ச்சியில விக்ரமாதித்தனோட கதையில அஞ்சாவது சாப்டரை பார்க்க இருக்கும் அஞ்சாவது சாப்டர் முனிவர் கொடுத்த பரிசு இப்போ முதல் நாள் வந்து போஜராஜனால அந்த சிம்மாசனத்துல ஏற முடியல அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ ரெண்டாவது நாள் போஜராஜன் மறுபடியும் குளிச்சுட்டு பூஜை எல்லாம் செஞ்சு நல்ல நேரம் பார்த்து அந்த சிம்மாசனத்துல ஏறதுக்காக காலை எடுத்து வைக்கிறான் எடுத்து வச்ச உடனே இந்த இரண்டாவது படியில் காலம் வைக்கும்போது நில்லுமையா போஜராஜரே அப்படின்னு இரண்டாவது பதுமை சொல்லுது எங்களுடைய விக்ரமாதித்தர் அறிவிலும் வீரத்திலும் ரொம்ப சிறந்தவர் அவரோட சிம்மாசனத்துல நீ இருந்து ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு இரண்டாவது பதுமையான மதனாபிஷேகவல்லி என்ற பதுமை இதை கேட்டோன்னு போஜராஜன்னு சொன்னா ஓ உங்க ராஜா அவ்வளவு அறிவிலும் வீரத்திலும் சிறந்தவரா அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த மதனாபிடேக வள்ளி பதுமை சொல்லிச்சு எங்க விக்ரமாதித்த ராஜா இந்த உஜ்ஜனி மாகாலிப்பட்டினத்தை ஆட்சி செய்யும் போது அதாவது இந்த நாட்டில இருந்து ஆட்சி செய்யும் போது தினம் ஒரு துறவி வந்து ராஜாவை பார்க்கறக்கு வருவாரு பாக்கறதுக்கு வரும்போது ராஜாவுக்கிட்ட தினம் ஒரு மாதுள பழத்தை கொடுப்பாரு இந்த ராஜாவும் இந்த மாதுளை பழத்தை வாங்கி அங்க இருக்கிற அந்த பொக்கிஷ அதிகாரி கிட்ட கொடுத்துருவாரு இந்த மாதிரி நிறைய நாள் அந்த முனிவர் வருவார் தினமும் ஒரு மாதுளை பழத்தை பரிசா வந்து கொடுப்பாரு ஒரு நாள் அப்படிதான் அந்த துருவி ஒரு மாதுளை பழத்தை கொடுத்துட்டு போகும்போது விக்ரமாதித்த மன்னர் அதை வாங்கி ஒரு நாக்காளில வச்சுட்டாரு அப்போ அந்த அரண்மனையில வளர்ந்துட்டு இருந்த ஒரு கரும் குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா அந்த மாதுளை பழத்தை எடுத்து சாப்பிடுறதுக்காக வாயில வச்சு கடிச்சுது அப்ப உடனே அந்த பழத்துக்குள்ள இருந்து நிறைய நவரத்தின மணிகள் வந்து விழுந்துருச்சு அப்ப அந்த விக்ரமாதித்தன் வந்து அந்த குரங்கு கையில அந்த மாதுளை பழத்தை வாங்கி உடச்சு பார்த்தா உள்ள அவ்வளோ கற்கள் இருந்துச்சு இந்த பார்த்துட்டு விக்ரமாதித்தியன் ராஜா அந்த பொக்கிஷ அதிகாரியை கூப்பிட்டு நான் உனக்கு தினமும் ஒரு மாதுளை பழம் கொடுத்தேன் இல்லையா அந்த பழத்தை நீ கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு அந்த பொக்கிஷ அதிகாரியும் இந்த எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதை உடைச்சு பார்க்கும்போது அதுலயும் நிறைய கற்கள் இருந்தது ஒன்னு விக்ரமாதித்தனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது ஒரு வைர வியாபாரியை கூப்பிட்டுட்டு வர சொல்லி இந்த கற்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த வியாபாரி அதை செக் பண்ணிட்டு என்ன சொன்னாருன்னா இந்த எல்லா கல்லும் ரொம்ப விலை மதிக்க முடியாத கல் இந்த அவங்க அரசு முழுசியும் கொடுத்தா கூட இந்த கல்லுக்கு வந்து விலையாகாது அப்படின்னு சொன்னான் உடனே விக்ரம் இந்த முனிவர் வந்து நமக்கு தினமும் இதை பரிசா கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா அடுத்த நாளும் அந்த முனிவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு அப்போ அன்னைக்கும் ஒரு பழத்தை கொண்டு வந்தார் அப்போ ராஜா அந்த முனிவரை கூப்பிட்டு நீங்கள் எதுக்காக எனக்கு இதெல்லாம் செய்யறீங்க நான் உங்களுக்கு எதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது முனிவர் வந்து நான் இதை எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்ல முடியாது நான் உனக்கு ரகசியமா ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரின்னு ராஜாவும் தனியாக போறார் அப்போ முனிவர் சொல்றாரு நான் வந்து ஒரு லட்சியத்துக்காக இதை செய்யறேன் நீ எனக்காக உதவி செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் அது என்னன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு விக்ரமாதித்தன் ராஜாவும் சரி நான் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஊர்ல இந்த ரெண்டு மைல் தூரத்துக்கு அப்புறம் ஒரு காடு இருக்குது அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு காளி கோயில் இருக்குது அந்த காளி வந்து நான் என்னோட மந்திரங்களால் பூஜை செஞ்சு வச்சுருக்கேன் அப்ப நான் அங்கே ஒரு யாகம் செய்ய போறேன் அந்த யாகம் செய்யும் போது நான் தனியா இருப்பேன் அதனால நீ என் கூட வந்தினா என்னோட எண்ணம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு விக்ரமாதித்த ராஜாவும் சரி நான் வர்றேன் எப்ப வரணும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ வர அமாவாசை அன்னைக்கு நைட்டு நீ மட்டும் ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் விக்ரமாதித்தன் ராஜாவும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு போறாரு முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் நினச்சதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த முனிவர் யார் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாருன்னு விக்ரமாதித்தன் ராஜாவுக்கு தெரியாது இந்த முனிவர் வந்து ஒரு சாமியாருன்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி விக்ரமாதித்தன் அவனோட தலையை வந்து வெட்டியிருப்பார் ஆனால் அவருக்கு வந்து எதுவும் தெரியாது அப்போது அந்த முனிவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ஞானானந்தர் அப்போது இந்த ஞானானந்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் தவம் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு காட்டு பக்கத்தில் ஒரு மயானம் இருக்கு ஒரு சுடுகாடு இருக்குது அந்த மயானத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குது அந்த முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் ரொம்ப நாளாக தொங்கிட்டு தொங்கிட்டுருக்கு அந்த வேதாளத்தை வந்து பிடிச்சி வந்துட்டால் அதுக்கப்புறம் காளி தேவியையும் அவரோட வசப்படுத்திக்கிட்டு அவரை நினச்சி எல்லாமே அவருக்கு நடக்கும் இந்த உலகம் வந்து அவருக்கோட கண்ட்ரோலில் வந்துடும் அவருக்கு ஒரு எண்ணம் இதுக்காக அவர் எப்போவுமே நைட்டு பகல அந்த காளி வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் முடிவில் ஒரு நாள் காளி தேவி அவர் முன்னாடி தோண்டி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து இந்த விக்ரமாதித்தன் ஆட்சி செய்யக்கூடிய இந்த சிம்மாசனத்தில் இருந்து ரொம்ப நாள் ஆட்சி செய்யணும்னு எனக்கு ஆசை அதனால் எனக்கு உன்னோட அருள் தேவை அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த முருங்கை மரத்தில் தொங்கிட்டு இருக்க வேதாளமும் அடிமையாக வேணும் ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அடிமை வேணும் அதனால் எனக்கு அந்த வேதாளமும் வேணும் அப்படின்னு கேட்குறார் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இந்த காளிதேவி சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்சி செய்கிற மன்னர்களா பார்த்து ஒரு ஆயிரம் பேரோட தலையை கொண்டு வந்து இந்த யாககுண்டத்தில் போட்டினா நீ கேட்குற வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இவனும் அப்போலேருந்து என்ன பண்ணுறான்னா அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு ராஜாவா அங்கே வர வச்சு எல்லாரையும் அதை பலி கொடுத்துட்றான் மொத்தம் இது வரைக்கும் நைன் நைன்டி நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ராஜாக்களோட தலையை போட்டாச்சு இன்னும் ஒரே ஒரே ராஜா தான் அந்த ராஜா தான் அந்த விக்ரமாதித்ய ராஜா இன்னைக்கு அவரோட தலையை வாங்குறக்காக தான் பிளான் பண்ணியிருக்கான் அப்போ இந்த ஞானானந்தர் சொன்ன மாதிரியே அவரும் அம்மாவாசை அன்னைக்கு இந்த ஆயுதங்களை எல்லாம் போட்டுட்டு தனியாக வந்துட்டார் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த ஞானானந்தர் வந்து ஒரு யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு விக்ரமதித்திட்ட சொல்றாரு நான் வந்து இந்த வேள்விக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீ இப்போ இந்த முருங்கு மரத்துல தலகையெல்லாம் தொங்கிட்டு இருக்கிற வேதாளத்தை எப்படியாவது கட்டி கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு இந்த விக்ரமாதித்தரும் அந்த மயானத்துக்கு போகிறாரும் மலை அப்படியே ஜோன்னு பெய்யுது ஆனால் அவர் அதை பற்றியும் கவலைப்படல அப்புறம் அங்கே நிறைய பேய்கள் எல்லாம் கூட ஆடுறதா சொல்கிறாங்க அப்போ ஆனால் அவருக்கு எது பற்றியும் பயமே கிடையாது நேராக போகிறாரு முருங்கை மரத்தில் ஏறி அந்த வேதாளத்தை சார சரண மரத்தில் ஏறி முதுகில் தூக்கிட்டு வந்துடுறாரு அப்போ அந்த வேதாளம் சொல்லிட்டு யாருடா நீ எதுக்குடா நான் தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்குது இவன் சொல்கிறார் நான் வந்து உச்சினி மாகாணிப்பட்டினத்தை ஆளக்கூடிய அரசன் விக்ரமாதித்தன் உன்னை கொண்டு வர சொல்லி ஞானானந்தர் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு தான் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படியா என்னை யார் அவ்வளோ சீக்கிரமாக தூக்க முடியாது நான் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரவே மாட்டேன் நீ போகும்போது என்கிட்ட ஏதாவது பேசிட்டேன்னா வாயத்துறந்து பேசினா இந்த கட்டை அவுத்துட்டு மறுபடியும் முருங்குமாட்டில போய் உட்காந்துக்குவேன் சரி தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுது விக்ரமாதித்தரும் சரின்னு சொல்லி வாயதுரக்காமிய தலையை மட்டும் ஆசிக்கிறார் கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த வேதாளம் சொல்லுது நம்ம இப்போ ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் உனக்கும் கலைப்பா இருக்குது இல்லையா அதனால பொழுது போறதுக்காக நான் ஒரு ஒரு கதை புதிர் கதை சொல்றேன் இந்த கதை சொல்லி முடிச்சுன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீ அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது நீ பதில் சொல்லலைன்னா உன் மண்டை வந்து ஆயிரம் சுக்கா உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுது விக்ரமாதித்தரும் சரின்னு தலையாற்றார் இப்போ வேதாளம் வந்து கதையை சொல்ல தொடங்குது ரொம்ப அருமையா இருக்குது அந்த கதை விக்ரமாதித்தரும் அந்த கதையை கேட்டுட்டு கடைசியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவது கேட்ட கேள்விக்கும் பதில சொல்லிடுறார் பதில சொல்லானே இப்போ மறுபடியும் வேதாளம் மரத்தில் போய் உட்காந்துக்குச்சு இப்படியே ஒவ்வொரு தடவையும் அந்த வேதாளம் வந்து ஒரு கதையை சொல்றதும் அந்த கதைக்கு பதில சொல்லலைன்னா அவனோட தலை வந்து ஆயிரம் சுக்கா போயிடும்னு சொல்கிறதுனால விக்கிரமாதித்த ராஜாவும் சரி வேதாளத்தை போய் மறுபடியும் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பதில சொல்லிடுறாரு இப்படியே இருபத்தி மூணு தடவையும் வேதாளம் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் பதிலை சொல்கிறாரு அதுவும் ஒவ்வொரு தடவையும் போய் போய் முருங்கை மரத்தில் ஏறிக்குது இருபத்தி நாலாவது கதைக்கு விக்ரமாதித்தருக்கு பதில் தெரியல அப்போது வேதாளம் சொல்லுது இந்த நைட்டு நேரத்தில் கூட நான் உன் தடவை இம்சை பண்ணியும் இன்னும் ஒவ்வொரு தடவையும் வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் உன்னோட உறுதியை நான் ரொம்ப பாராட்டுறேன் இனியும் வந்து நான் உன்னை வந்து சோதனை செய்யறதுக்கு விரும்பல நான் இந்த கதையெல்லாம் எதுக்காக உனக்கு சொன்னேன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி வேதாளம் கேட்குது விக்ரமாதித்தர் வந்து எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வேதாளம் வந்து நான் யாருன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதாளத்துடைய கதையை சொல்ல ஆரம்பிக்குது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆண்டியோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க குட்டி